திரு தாமர்லா தத்து அவர்களுக்கு மதிப்புக்குரிய டெப்டி கமிஷனர் அவர்கள் தாங்க அளிப்ப நினைவு சிஜிஐ ஆபீஸ் சார். అసలు నా వర్క్ ఏంటంటే హారాలు, నెక్లెస్లు, అట్లా ఫ్యాన్సీ ఐటమ్స్ అన్ని ఆల్మోస్ట్ రెడీ ఇవి ఏంటంటే నాకు వైఫ్ హాబీలా చేస్తున్నాను. ఇక్కడ ఏంటంటే బాగా లాంగ్వేజ్ ప్రాబ్లమ్, నాకు గొడవ లేదండి, బాగా వింటాం మోడల్ టైం పాస్ లాగా సరదాగా చేస్తున్నాయి కదా. అంటే ఇంకా ఉన్నాయి కొన్ని, చాలా ఉన్నాయి. ఇదేంటంటే మనకి ఇది ఒక వారం తర్వాత రండి, మీరు ఎక్కువ స్లోలీ టేక్ ద మీడియా అండ్ ఒరే నడత తుల్చి రెండు కయ్యాలి తాకడం திரு தாமர்லா தத்து அவர்களுக்கு மதிப்புக்குரிய ரிட்டையர்ட் டெப்டி கமிஷனர் அவர்கள் சால்வ் அளிப்பார் நினைவு பரிசு சிஜிஐ ஆபீஸ் பேரஸ் வழங்குவார்கள். ఒక వారం తర్వాత
நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவுடைய 800 டன் கன்சம்ஷன் கோல்டில் 40% சவுத் இந்தியா, அதில் 40% சென்னை. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை வந்து ஒரு ஹப் மாதிரி ஜுவல்லரி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த ஒரு ஷோ பண்ணக்கூடாதுன்னு 2005 ஸ்டார்ட் பண்ணோம். நாளடியில் அது வந்து ஒரு வளர்ந்த ஒரு பெரிய ஷோவாச்சு. இன்னைக்கு இது ஒரு புது ஷோவாகவும் ஒரு புது ஆர்கனைசேஷன் சிஜேன்னு வந்து காரணம் என்னன்னா, ஷோ நடத்துறது வந்து ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் முக்கியம் இல்லை. ஒரு ஷோ இங்கே சரத்தக்கூடாது சென்னையில். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவுடைய 800 டன் கன்சம்ஷன் கோல்டில் 40% சவுத் இந்தியா, அதில் 40% சென்னை. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை வந்து ஒரு ஹப் மாதிரி ஜுவல்லரி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இன்னும் ஒரு ஷோ பண்ணக்கூடாதுன்னு 2005 ஸ்டார்ட் பண்ணோம். நாளடியில் அது வந்து ஒரு வளர்ந்த ஒரு பெரிய ஷோவாச்சு. இன்னைக்கு இது ஒரு புது ஷோவாகவும் ஒரு புது ஆர்கனைசேஷன் சிஜேன்னு வந்து காரணம் என்னென்னா, ஷோ நடத்துறது வந்து ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் முக்கியம் இல்லை. ఈరోజు విజయవాడ నుంచి ఎంపికైనటువంటి దామర్ల దత్తు గారు నేషనల్ అవార్డుకి ఎంపికయ్యి వారు ఈరోజు గౌరవనీయులు బోర్డు మెంబర్స్ ద్వారా వారు అవార్డు అందుకోవడం నాకెంతో ఆనందకరంగా ఉంది. విజయవాడ నుంచి తన ఎంపిక కావడం చాలా గొప్ప విషయం. ముఖ్యంగా చెప్పుకునేది ఏంటంటే, కృష్ణా జిల్లా ప్రధాన కార్యదర్శిగా నేను బాధ్యత స్వీకరించిన కాడించి స్వర్ణకారలో స్కిల్ డెవలప్మెంట్ మేనేజ్మెంట్లో అభివృద్ధి చేయాలన్న ఒక దృఢ నిశ్చయంతో మేము దాదాపుగా 1000 మేము ఆర్టిజన్ కార్డ్స్ తయారు చేయడం జరిగింది. అందులో భాగంగా ఈ దామర్ల దత్తు కూడా ఒక సభ్యుడు. అలాగే తనలో ఉన్న కళా నైపుణ్యాలను మేము ఎప్పటికప్పుడు మేము జనాలకి ప్రతి మీటింగ్లో తెలియపరచడం వల్ల తను ఈరోజు ఈ స్థాయికి వచ్చాడని చెప్పి మేము ఖచ్చితంగా మేము భావిస్తున్నాము. అలాగే స్వర్ణకార సోదరులందరూ కూడా మేము తెలియపరిచేది ఏంటంటే, ముందు ముందు రోజుల్లో ఇలాంటి అభివృద్ధి చెందే కార్యక్రమాలు ఇవన్నీ కూడా మన జీవితాన్ని సస్యశ్యామలం చేసుకొని 10 మందితో కలిసి 10 రకాలుగా ఇక్కడ ఉన్నటువంటి ఉత్పత్తులను మనం తెలుసుకొని దానిలోంచి కొన్ని కళలను మనం బయటకు తీసుకురావడమే మన స్వర్ణకారులకు మన బాధ్యత. ఈరోజు మరి ఇలాంటి వేదికలన్నీ కూడా మన అభివృద్ధి చెందడానికి మంచి దోహదపడతాయని నేను ఆశిస్తూ, మరి సన్నకార సోదరులందరూ కూడా డెవలప్ అవ్వడానికి తగినంత సహాయ సహకారాలు మన కృష్ణా జిల్లా
ప్లస్ విజయవాడ వన్ టౌన్ నవ్యాంధ్ర కామాక్షి స్వర్ణకార సంఘం ఈ గ్రూప్లన్నీ కూడా మేము అభివృద్ధి చెందే కానీ దిశగా మేము అడుగులేస్తూ స్వర్ణకారులకు ఎప్పుడు వెన్నుదన్నుగా ఉంటూ ఇలాంటి ముందుకు తీసుకెళ్ళాలని మేము సిద్ధంగా ఉన్నామని చెప్పి మన ఈ ప్రచార మాన్యం ద్వారా మీ మిగతా వారందరూ కూడా తెలియజేస్తున్నాను. నమస్కారం. நீங்கள் அந்த கண்ணாடி பண்ணி போனீங்கன்னா கண்ணாடி கிட்ட முடிட்டு போகணும் சார். நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க வேணா. படிக்கும் பொழுது அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறோம், அவங்கள பற்றி சிந்திக்கிறோம் நம்ம. ஸோ இந்த சிந்தனை இன்னும் மேலும் மேலும் வளரணும், இந்த சமுதாயம் மேலும் மேலும் மேலே வரணும். இன்றைக்கி அரசாங்கம் அவர் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்களை போடுறாங்க, நமக்கு வந்து சேர மாட்டேங்குது. நாங்கள் கூட வந்து ஃப்ரேம் மேக்கர் இன்னொன்று பேசிக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேண்டிகிராஃப்டிலிருந்து கொடுத்தாங்க. அந்த 230 ரூபா ஒரு ஒரு நபருக்கு தரேன். நாங்கள் 90 பேருக்கு நாங்கள் வந்து இன்ட்ரி வச்சு செஞ்சோம். அடையாள அட்டை தருவேன். நாங்கள் 60 பேருக்கு தான் கொடுத்தாங்க, பணமும் கொடுக்கல. அந்த பொருட்களுக்கு போய் சேரவும் இல்லை. எல்லாம் அரசாங்கம் திட்டங்களை போடுறாங்க, கொண்டு வந்து சேர்த்த முடியறதில்ல. போன முறை டெல்லி போகப்போ கூட நேஷ்னல் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட நான் கூப்பிட்டு பேசினேன். அந்த சேர்மன் இருந்தார், அவர்கிட்ட கூட சொன்னேன், சார் எல்லாமே நீங்கள் வந்து பேப்பரில் நீங்கள் வடிவமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இது எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறது? நீங்கள் எங்களையும் கூட சேர்த்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் இனங்கண்டு இவங்கவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் கூட எங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கி இந்த பொற்கொளர்கள் இருக்கிற நிலைமை வந்து ரெண்டாக பிரிங்க. புதுசாக வர பொற்கொளர்கள், ஆர்வமாக வர பொற்கொளர்கள் எப்படி நம்ம அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உள்ளே கொண்டு வர்றது? இருக்கிற பொருட்களர் மீண்டும் அவங்க எப்படி அவங்களோட தொழில்நுட்பத்தை மேன்மைப்படுத்துறது? ரெண்டு சிலபஸாக பண்ணுங்கள். இந்த ரெண்டு சிலபஸாக பண்ணி ஒரு 50-50 பேர் இல்லை 25-25 பேரை நம்ம வந்து பண்ணோம்னா ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளே இருக்கிற தொழில்நுட்பம் வந்து உலகளவில் என்னென்ன இருக்கோ எல்லா தொழில்நுட்பம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்து ஒரு வளர்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்குன்னு சொன்னோம். எம்எஸ்எம்ஏயில் கூட மிஸ்டர் கோத்தாரி கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் முடிஞ்சால் நீங்களாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நல்லா வலுவாக இருக்கும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய அமைப்பு யூபிஎம், சென்னை ஜுவல்லரி அசோசியேஷன், இவ்வளோ பொருட்களில் வந்து பல ஊர்களிலிருந்து வந்திருக்கீங்க, கேரளாவிலேருந்து கூட வந்திருக்கிறார். ரொம்ப எங்கள் ஊர் பக்கம்தான், எங்களுக்கு அடிக்கடி வந்து பாருங்கள். உங்களுடைய படைப்புகள் என்ன தேவையோ நாங்கள் வாங்கிக்கிறோம். நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ஒற்றுமையாக இருந்து இந்த தொழிலை விட்டு விலகி போகிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுங்க. அவர் சொன்னார் நிறைய பேர் இறந்துட்டார், உண்மைதான். பொருட்களர்களுக்கு இன்னும் இந்த வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்னார் 300 கோடி கல்யாணம் ஆகுன, உண்மை தான் அது. நம்ம நாட்டில் வந்து யாருனாலையும் கொடுங்க, ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்வது வந்து இறைவனுக்கு, லக்ஷ்மிக்கு அடுத்த நாணயத்துக்கு அடுத்த வடிவமே தங்கம்தான், மகாலட்சுமியின் அடுத்த வடிவமே தங்கம்தான். அது யாருடைய எண்ணத்திலிருந்து இந்திய மக்கள் நாட்டிலிருந்து அது அகற்றவே முடியாது. அதைய நம்ம எல்லாமே அரசாங்கத்துக்கு டியூட்டியை கம்மி பண்ணி சொல்கிறோம். ஃபாரின்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து டியூட்டி ஜிஎஸ்டி திருப்பி கொடுங்க, நிறையா டாலர் வரும், அதை வச்சு நம்ம வந்து உங்களுடைய சிஏடி அந்த டெஃபிஷியத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த இதுலேயுமே பொற்கொளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அரசாங்கம் என்னென்னமோ திட்டங்களை போட்டால் அவங்கள வந்து நடைமுறைப்படுத்த முடியறதில்ல, போய் சேர்றதில்ல. அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் வலுவாக இருக்கும். நாங்கள் உங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலாக நம்ம ஒழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்பட்டதை அரசாங்கம் தருவாங்கங்கிற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவங்க சார் பேசினாங்க. మరిన్ని ఇంట్రెస్టింగ్ అప్డేట్స్ కోసం
యూట్యూబ్ ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయడం మాత్రం మర్చిపోకండి. ఎప్పటికప్పుడు వీడియోలు నోటిఫికేషన్గా రావాలంటే పక్కనే ఉన్న బెల్ బటన్ కూడా ప్రెస్ చేయండి.